ஓசூரில் தனியார் பள்ளி ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்த தமிழக காவல்துறை முன்னாள் டிஜிபி வால்டர் இதேவாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அரசு உதவி பெறும் தனியாருக்கு சொந்தமான புனித ஜான் பாஸ்கோ மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா தொடங்கி நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக காவல்துறையின் முன்னாள் டிஜிபி வால்டர் இதேவாரம் பங்கேற்று விளையாட்டுப் போட்டிகளை முறைப்படி துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளிக்கு வந்த அவருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகளும் பள்ளியின் தாளாளர் அன்னை ஏஞ்சலா உள்ளிட்ட நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் மாணவிகளின் கொடி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட தேவாரம் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து முறைப்படி சமாதான புறக்களை பறக்கவிட்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார். இதில் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் பங்கேற்ற விதவிதமான திறமைகளுடன் கூடிய நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தி காட்டி அசத்தினார்கள். பின்னர் தடகள் ஓட்டப்பந்தயப் போட்டிகள் நடைபெற்றது. தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்குப் பின் செய்தியாளர் களிடம் பேசிய வாழ்நர் தேவாரம், ஒலிம்பிக் போட்டிகளை சென்று பார்ப்பது என்பது கஷ்டமில்லை, நான் போய் பார்த்திருக்கிறேன். ஆனால் நமக்கு முக்கியமானது பள்ளி. ஆரம்பப் பள்ளி, நடுநிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி மற்றும் கல்லூரி பருவங்கள்தான். சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த குழந்தைகள் எவ்வளவு சிறப்பாக இங்கு விளையாடுகின்றனர். இன்னும் இதைவிட சிறப்பாக விளையாடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வரும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட, மாநில அளவில், தேசிய அளவில், உலக அளவிலான காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் ஆகிய போட்டிகளில் வெற்றி பெறச் செய்யும் அளவிற்கு விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்கிட செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது. இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்த பள்ளி செய்து வருவதால் நிச்சயம் குழந்தைகள் வெற்றி பெறுவார்கள் என அவர் தெரிவித்தார். ஒலிம்பிக்ஸ் போய் பார்க்கறது பெரிய கஷ்டம் இல்லை, நான் பார்த்துருக்கேன். அதனாலதான் நான் சரி ஒலிம்பிக் நடக்கட்டும். ஆனால் நமக்கு முக்கியம் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், அதுலேருந்து ஹைஸ்கூல், அதுலேருந்து காலேஜ் இருக்கு. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பரிசு வாங்கிறது சாதாரண குழந்தைய, சாதாரண குடும்பத்தை சேர்ந்த குழந்தைய, அவங்கள இவ்வளோ சிறப்பாக இந்த கல்வி ஸ்கூல் பார்த்துட்டு இருக்கு. இன்னும் இதோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதான் நமக்கு முக்கியம். நம்ம தாழ்த்தப்பட்ட குழந்தை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்து அதேபோல் விளையாட்டுத் துறையில் உள்ள பண்ணி வெகுசீக்கத்தில் மாநில போட்டி, இந்திய போட்டி, ஆசிய விளையாட்டுப் போட்டி, காமன்வெல்த் போட்டி, ஒலிம்பிக் போட்டி இதில் நாம் வெற்றி பெற வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியமாக வேண்டியது. அதை நம்ம சிஸ்டர் ஆஞ்சலாவும் அவளை சேர்ந்தவர்களும் பார்த்துருக்கிறாங்க. கட்டாயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.